ஹலோ விவஸ் நாங்க விதுரன் லிம்ப சொப்ப சும்பே லிக்கா யூவா குழு ஏய் என்னடா வளரிட்டு இருக்க எதுக்குடா என்ன பண்ணிட்டு இருக்க அப்ப நீங்க கேட்கலாம் கேட்டுதான் ஆகணும் இந்த இடத்துல அதாவது இதுவும் ஒரு மொழின்னு சொல்லிக்கலாம் அதாவது நான் சொல்லிக்கலாம் அதாவது இப்போ நம்ம கிட்ட உங்ககிட்ட நான் பேசணும்னா நான் உங்ககிட்ட தமிழ்ல பேசினா உங்களுக்கு புரியும் சிலருக்கு இங்கிலீஷ்ல பேசினா புரியும் அதாவது உங்களுக்கு நீங்க என்ன லாங்குவேஜ் கத்துருக்கீங்களோ அந்த மொழியில பேசுறப்ப உங்களுக்கு வந்து புரியும் கரெக்டா ஆனா இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாத ஒரு மொழியை பேசுகிற ஒரு கிராமமே இருக்குது கிராமத்தில் இருக்க மக்கள் இந்த உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு மொழியே கிடையாது அந்த மொழியை அவங்க மட்டும்தான் பேசுவாங்க அதே மாதிரி நம்ம கற்றுக்க போனாலும் நம்மளுக்கு அதை கற்றுத்தர மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் டேய் நீ கதை ஒன்றும் சொல்லையே அப்படின்னு நீ கேட்பீங்க நீங்கள் வேணும்னா இதை பற்றி கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வரும் எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோவில் இந்த கிராமம் எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆவீங்க அது எங்கே இருக்குது தெரியுமா நம்ம இந்தியாவில் தான் இருக்குது ஓகேவா ஸோ அந்த கிராமத்தை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஓகேவா ஸோ இந்த ஒரு கிராமத்துடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மலானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மலானா கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குல்ல இந்த ஹிமாச்சல் பிரதேசோடைய இருக்கக்கூடிய அந்த சம்திங் தான் சொல்லுவாங்களே அந்த மவுண்ட் எவரெஸ்ட் அந்த மவுண்ட் எவரெஸ்டோடைய அடிவாரத்தில் தான் வந்து இந்த ஒரு கிராமம் வந்து இருக்குது ஓகேவா இந்த கிராமத்தில் வந்து சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இங்கே வருவாங்க என்ன காரணம்னா அந்த கிராமத்துடைய மொழி தான் இதுக்கு ஸ்பெஷாலிட்டியே இப்போது உதாரணத்துக்கு உங்கள் முன்னாடி வந்து ஒரு சைனாக்காரன் வந்து நின்று அவன் மொழியில் பேசிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது எப்படி இருக்கும் சிரிப்பு சிரிப்பாக வரும் இல்லைன்னா நம்மளுக்கு அது புரியாது பார்க்குறதுக்கு கிரேசியாக ஃபன்னியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அதை கேட்குறதுக்குனே வந்து அங்கே டூரிஸ்டர்ஸ் நிறைய பேர் போகிறாங்க எல்லாத்துக்கும் மேலே வரக்கூடிய டூரிஸ்டர்ஸை வந்து இவங்க பேச மாட்டாங்களாம் அதே மாதிரி தொட்டு கூட பேச மாட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கும் ரொம்ப மோசமான ஊராக இருக்கும் போல் ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1700 பேர் கிட்ட மட்டும்தான் இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் தான் இங்கே இருக்காங்களாம் இவங்க இந்த மலைக்கு போக ஆக்சுவலாக டூரிஸ்டர்ஸ் இங்கே வர்றதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா இங்கே வந்து அதிகப்படியான குளிர் இருக்குமா அதே மாதிரி ஒரு நல்ல ரம்மியமாக சூப்பராக இருக்குமா அங்கே போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குமா அங்கே போய் எல்லோரும் அதுக்காகவே அந்த இடத்த சூஸ் பண்ணி போகிறாங்க ஸோ அந்த தமிழ்நாட்டில் எப்படி கொடைக்கானல் இருக்குது அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து அந்த ஒரு ஊர் ரொம்ப சூப்பரான ஊர்னு சொல்லலாமா அந்தளவுக்கு இருக்குமா ஸோ இந்த ஊருக்கு போகிறது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா ஸோ எப்படி இந்த ஊருக்கு போகணுன்னா இந்த ஊருக்கு ரோடு வழி ரோட்டில் போக முடியாது நாங்கள் வந்து ஊருக்கு இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு எந்த விதமான ரோடு வசதி கிடையாதான் ஸோ வந்து மலையில் ஏறி தான் போகணுமா அதுவும் ரொம்ப டேஞ்சராக இருக்குமாம்மா ஏன்னா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பார்வதி பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஜூசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமம் வழியாக தான் போகணுமா போகிற வழியில் ஏகப்பட்ட பெரிய பெரிய பள்ளத்தாக்கு இருக்கிறதுனால ரொம்ப டேஞ்சராக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ மோஸ்ட்லி அதிக பேர் வந்து இங்கே ரொம்ப எப்படி சொல்கிறது இந்த அட்வென்ச்சர்லாம் பண்ணுவாங்களா அவங்க மட்டும்தான் இந்த கிராமத்துக்கு மோஸ்ட்லியே போவாங்க மற்றவங்க தத்தி தாவி போயிடுவாங்களாம் ஓகேவா ஸோ இந்த கிராமத்துக்குள்ளே போனதுக்கப்புறமா இவங்க பேசக்கூடிய மொழி என்ன மொழின்னு கேட்டிங்கன்னா என்ன மொழி போட்டிருக்கு கனோஷி மொழின்னு சொல்கிறாங்க இந்த கனோஷி மொழியை வந்து நம்மளுக்கு அவங்க வந்து கற்றுத்தர மாட்டாங்களாம் ஓகேவா நம்பர் ஒன் விஷயம் இதுதான் நம்மளுக்கு வந்து அவங்க அதை கற்றுத்தர மாட்டாங்க அதே மாதிரி அந்த ஊருக்குள்ள அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஒரு மொழி வந்து அவங்களுடைய ஒரு புனித மொழின்னு நினைக்கிறாங்க அதனால இது மற்றவங்களுக்கு கத்துத்தரக்கூடாது அப்படின்னு சொல்லி பத்திரமா அதை வந்து பார்க்குறாங்க பல ஆராய்ச்சியாளர்களும் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க அது என்ன அர்த்தங்கள் அப்படின்னு பட் ஆனால் அவங்களால இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல அந்தளவுக்கு இருக்குது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்டர்ஸ் இங்கே வராங்கல்ல அதாவது அந்த கிராமத்தை தவிர வெளியிலேருந்து வரக்கூடிய மக்களை இவங்க தொட்டு பேச மாட்டாங்களாம் அவங்கக்கிட்ட வாய் கொடுத்து கூட பேச மாட்டாங்களாம் ஸோ அப்போ எப்படி நம்ம கடைக்கு போனால் வந்து ஏதாவது ஜாமான்லாம் வாங்கினோம்னா எப்படி நம்மக்கிட்ட காசு வாங்குவாங்க இல்லை நம்ம எப்படி கேட்குறது உங்ககிட்ட கேள்வி வரும் வந்திருக்கும் உங்களுக்கு இந்நேரம் ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு கிராமத்தில் நம்ம போய் ஏதாவது இப்போ கடைக்கு போகிறோம் அந்த ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அந்த பொருள் நம்ம கை காட்டுவோம் இப்படி கை காட்டுவோம்ல ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம பேசுகிற மொழி புரியாது ஸோ நம்ம இப்படி தான் கை காட்டுறோம் அந்த பொருள் அப்படின்னு அவங்க அந்த பொருளை எடுத்துருந்ததுக்கப்புறமா அதுக்கான விலையை வந்து ஒரு போர்டில் வந்து எழுதுவாங்கலாம் அதாவது நம்பரில் எழுதுவாங்களாம் அது எழுதுனதுக்கப்புறமா அதுக்கான காசை நம்ம கொடுக்குறப்ப அதை வந்து இந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லி செய்கையில் காட்டுவாங்களாம் அங்கே வை அப்படின்னு நம்ம அங்கே வச்சிருந்தோமா அதே மாதிரி நம்ம அந்த பொருளை வாங்குறப்பையும் அந்த பொருளை தூக்கி ஒரு இடத்துல வச்சுருவாங்களாம் நம்ம அந்த பொருளை எடுத்துக்கணுமா இந்த மாதிரி இருக்குது அந்த ஊரில் தொட்டாலே ஏதோ பெரிய பாவம்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஊரில் இருக்க பூர்வீக மக்கள் இவங்க எந்த எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரில் அலெக்சாண்டர் இருக்கார்ல அவர் முதல் முதல்ல இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தப்ப இந்த ஊரில் தான் அவர் கொஞ்ச நாள் அவங்களுடைய அந்த வார் அந்த சண்டை போட வந்த அந்த போர் வீரர்கள்லாம் அங்கே கொஞ்சம் தங்கினதான் சொல்கிறாங்க அவங்களுடைய சந்ததிகள் தான் இப்போ அங்கே இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து வரலாற்று ரீதியாக எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை ஆனால் ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அலெக்சாண்டருடைய வால் வந்து அதாவது அவருடைய ஸ்குவாடு வந்து அந்த அவங்க இருக்க வச்சுருக்கக்கூடிய ஒரு டெம்பிளில் அந்த ஒரு ஸ்குவாடு இருக்குதாமா இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த ஒரு கிராமத்தில் தான் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமே என்னென்னா நான் சொன்னேன்ல இந்த மாதிரி மற்றவங்களுக்கு இந்த மொழியை கற்றுத்தர மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க தொடவும் மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அங்கே மோஸ்ட்லி இருக்குது எல்லாத்துக்கும் மேலே
சரி அப்ப நான் வந்து அந்த ஊர்ல இருக்க ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த ஒரு பொண்ணு கிட்ட இருந்து நான் லாங்குவேஜ் கத்துக்கிட்டேன்னா அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு க்வெஸ்சன்ஸ் வரும். அதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட சேர்த்து அந்த பொண்ணையும் அடைச்சு ஊரோட துரத்திடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு மொழியை அது கதை கொடுத்துரும் அப்படிங்கிறத அப்பயே அவங்க யோசிச்சுட்டாங்க. அதனால மோஸ்ட்லி இந்த ஊருக்குள்ள கல்யாணம் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊருக்குள்ள இருக்கவங்களுக்கு மத்தியில் ஊருக்குள்ள இருக்கவங்களுக்கே கல்யாணம் நடந்துக்குமா, அதாவது அந்த ஊருக்குள்ள இருக்க ஒரு ஆணுக்கும் ஊருக்குள்ள இருக்க பெண்ணுக்குமே நடந்துக்குமே தவிர, அந்த ஊரை விட்டு வெளியில இருக்க ஒரு நபரோட வந்து கல்யாணங்கிறது நடக்கவே நடக்காதான். அப்படி பொண்ணு கிடைக்கல இல்ல மாப்பிள்ள கிடைக்கல அப்படின்னா கடைசி வரைக்கும் வந்து போயிட வேண்டியதுதான். அதுதான் இந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டியே. ஸோ இந்த ஊரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். ஸோ சீ நெக்ஸ்ட் டைம், டாடா, பை பை.